வணக்கம் குடானிக்கு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்னடா இந்த சீசன்ல போய் கிர்ணி பழத்தை காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்தது சில பல காரணங்களால இது எங்களால் அப்லோட் பண்ண முடியல தான் இப்ப டைம் கிடைச்சது இப்ப அப்லோட் பண்றோம் இந்த பழங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பு விடுறது சகஜம்தாங்க இந்த மாதிரி வெடிப்பு விட்ட பழங்கள் தான் நல்ல பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் நம்ம பறிச்சிட்டு வந்து வச்சாலுமே அது நல்லா கனிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி விரிசல் விட்டுரும் அந்த மாதிரி பழங்கள் வந்து டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஆனால் நம்ம வாங்கும் போது ஈக்கல் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது நாங்கள் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க அங்கேருந்து வாங்கணும் இதுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துலேருந்து டேரெக்டாக பறிச்சிட்டு வந்து இவங்க அங்கே விற்கிறாங்க இதுவே நீங்கள் கடைகளில் வாங்குறீங்கன்னா வெடிப்பு விடாத பழத்தை வாங்குறதே நல்லது தாங்க ஏன்னா கடைகளில் எப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னு தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த கிட்னி பழங்களை வச்சு ஜூஸ் தாங்க செய்ய போறோம் இது வந்து நார்மல் ஜூஸ் மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் இப்போ நம்ம ஜூஸுக்கு தேவையான பழங்களை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட தோள்களை நீக்கிட்டு இந்த மாதிரி அது உள்ளே இருக்கு பார்த்தீங்களா அந்த சதைகளை மட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இந்த பழம் வந்து நல்ல பழுத்த பழமா இருந்தால் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த பழத்தை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் ஆனால் சில சமயத்தில் இதோட பழம் வந்து மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு முழுங்க முடியாது தொண்டையிலேயே சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பழத்தை வந்து ஜூஸ் போட்டு பெரும்பாலும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த இப்போ ட்ரை பண்ண முடியாது ஏன்னா இந்த பழங்கள் வந்து தான் கிடைக்கும் நமக்கு வெயில் டைம்ல இந்த பழங்கள் சுலபமா கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாம நமக்கு தேவையான பழங்களை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததை நாம சொன்னோம் பாத்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போறோம் அப்படின்ட்டு அது இதுதாங்க பொதுவாக நம்ம ஜூஸ்லாம் செய்யும் போது சக்கரை வெள்ளம் தேன் இந்த மாதிரி தாங்க சேர்த்து சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நாம ஒரு ஜூஸில் இன்னொரு ஜூஸையே சேர்த்து சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சொல்றது கரும்பு சாறு தாங்க இந்த கரும்பு சாருல வந்து ரொம்பவே ஸ்வீட்னஸ் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சர்க்கரையே இதுலேருந்து தான் வருதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் போது இதை வந்து நம்ம அந்த ஜூஸில் கலந்து சாப்பிட போகிறோம் பழமும் நேச்சுரல் நமக்கு சுகரும் நேச்சுரலாக கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாகவே இருக்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கும் இது புது அனுபவம் தான் நாங்களே முதல் முறையாக இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தோம் பொதுவாக நாங்கள் வெள்ளம் கலந்து தாங்க இந்த ஜூஸை செய்வோம் ஏன் நம்ம இதை கரும்பு சாறில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதனால நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பார்த்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக இது வெய்ய காலத்தில் ரெண்டுமே நமக்கு கிடைக்கிற பொருள் தான் ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாறு நமக்கு கிடைச்சாச்சு இதில் நாங்கள் இஞ்சி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேண்டான்னா இஞ்சி சேர்க்காம லெமன் ஜூஸ் சேர்க்காம வாங்கிக்குவோங்க லெமன் ஜூஸ் புளிப்பா இருக்கிறதுனால நம்ம இதில் சேர்த்தோம்னா இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதுக்காக தான் நாங்கள் இதில் அதை சேர்க்கலை நாங்கள் வீட்டில் நேச்சராக இந்த மாதிரி ஜூஸ்லாம் செய்யும் போது அதில் இஞ்சி சேர்க்குறது வழக்கம் அதனால எங்களுக்கு வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அதனால இஞ்சி நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பழங்களை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க பொதுவா வந்து மிக்சர் ஜார்ல போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி அடிச்சா இந்த பழம் வந்து ஃபுல்லாவே குழஞ்சி நமக்கு க்ரீம் மாதிரி ஆயிடும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி மசிக்கும் போது சில இடத்துல நல்ல பழங்கள் மசிஞ்சும் சில இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பொதுவாக வெய்ய காலத்தில் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு காரணமே ஐஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்காக தான் அது ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க சாப்பிட்றோம் அதனால தான் நம்ம ஐஸ் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா இதையுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பழம் நேச்சராகவே நமக்கு ரொம்பவே சில்னஸ்ஸாக ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கரும்பு ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கும் போதே அதில் ஐஸ் சேர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஜூஸில் நீங்கள் ஐஸ் சேர்க்க தேவையில்ல அதில் இருக்க சில்னஸ் இதுக்கு போதுமானதாக இருக்கும் நாங்கள் இதில் ஐஸ் சேர்க்காதனால நாங்கள் பழத்தில் ஐஸ் சேர்த்துருக்கோம் வெய்ய நாள்லாம் விட்டுட்டு மழை காலத்தில் போய் இந்த ஜூஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்மையாலே சாரிங்க எங்களை மன்னிச்சிடுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனுக்கு மறக்காமல் இந்த பழத்தை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பழமும் இந்த ஜூஸும் சேர்த்து சாப்பிடும் போது உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனால் உண்மையிலேயே ரொம்பவே அருமையாகவே இருந்ததுங்க வா பார்க்கறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குல்ல யாருக்கெல்லாம் இதை பார்க்கும் போது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்றதை எங்களுக்கு கமன்லாம் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பற்றின நிறைகள் குறைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனல் கூட்டணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வணக்கம்